இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோபு அதிகாரம் 37:5. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்முடைய ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்க வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கிறது, இது எப்படி சாத்தியமாகும்? நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் அற்புதம் நடக்கவில்லையே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவர். ஒரு சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்களுடைய பாஸ்டர் அம்மாவுக்கு தொண்டையில கட்டி இருந்தது. அதற்காக அவர்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டிருந்தார்கள். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு, கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும், அந்த தொண்டையில இருக்கிற கட்டியை ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் எல்லாம் சொல்லியாச்சு. நடந்த காரியம், ஆபரேஷன் பண்ணுவதற்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஆபரேஷன் பண்ணுவதற்கு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளாக போகும்போது திடீரென பாஸ்ட்ரமாவுக்கு ஓவர் ப்ரெஷர் ஆனதுனால ஆபரேஷன் இன்னைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டரே அந்த நாளை கேன்சல் பண்ணிட்டாங்க. பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டரும் நாங்கள் வீட்டுக்கு கடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி கடந்து வந்தார்கள். தேவ சமூகத்துல ஒரு வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்துல ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்தார். ஆராதித்து கொண்டிருக்கும் போது, எல்லாரும் சபை தேவ சமூகத்துல காத்திருந்து ஆராதிக்கும் போது தேவ வல்லமை அதிகமாய் வெளிப்பட்டது. நடந்த காரியம், தொண்டையில் இருந்த அந்த கட்டி காணாமல் போனது. உண்மையாய் இது நடந்த சம்பவம். தேவ வல்லமை புறப்பட்டு வந்த உடனே அந்த கட்டி காணாமல் போனது. கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் ஆகிறது, இன்னும் அவர்களுக்கு அந்த பலவீனம் வரவில்லை. ஆண்டவர் அற்புத சுகத்தை தந்தார். கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். நிச்சயமாய் நீங்கள் அதிசயங்களை காண போகிறீர்கள். பெரிய காரியங்களை, பலத்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், தேவ சமூகத்துல காத்திருங்க, ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தரின் அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். God bless you. ஜெபிப்போம். எங்களுடைய சீக்கிரங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. எந்த காரியத்துக்காக இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல கர்த்தருடைய பலத்த கரம் வெளிப்படுகிறபடியினால ஸ்தோத்திரப்பா. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறவர். இந்த காலை வேளையில ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ செய்ய போகிற அதிசயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதும் உங்க பிரச்சனம் தாங்கி நடத்துவீராக. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிரிய செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, குறகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.